அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, கூடுதல் விவரம் என்ன? தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் அவர்கள் தொழில் சார்ந்த சுற்றுப்பயணம் அமெரிக்கா மேற்கொண்டுள்ளார். இது செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும். பல்வேறு நிறுவனங்களுடன் நேற்று முதலமைச்சர் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்த்திருக்கீங்களா, நேற்று மற்றும் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சுமார் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பும், 90,000 அதாவது 900 கூடிய அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலீடு மற்றும் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு புதியதாக கூகுளுடன் தமிழக இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கைடன்ஸுடன் தமிழ்நாடு கைடன்ஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் லேப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புரிந்துணர்வு கூகுள் நிறுவனத்துடன் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் அதாவது கூகுளுடன் தமிழ்நாடு AI லேப், தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் லேப் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு கைடன்ஸ் தமிழ்நாடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் போடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 20 லட்சம் மாணவ இளைஞர்களுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலம் 4 முதல்வர் திட்டம், அது மட்டுமல்லாமல் புதிய தொழில் செய்வதற்கும் MSME மூலம் நடுத்தர அதாவது ரூரல் எக்கானமி அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் லேம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதன் மூலம் கூகுளுடன் எழுதிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் லேப் அமைக்கப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு வந்து போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 20 லட்சம் இளைஞர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து மேம்படுத்துவதற்காக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலம் இளைஞர்களுக்கு அதிகமாக வந்து அந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் லேப்ஸ் கூகுளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 6 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முக்கிய நிறுவனங்களுடன், குறிப்பாக பேபால் உள்ளிட்ட மைக்ரோசிப் பேபால், அது மட்டும் இல்லாமல் AI உடன் நோக்கியாவுடன் முன்னணி நிறுவனங்களுடன், அமெரிக்கா மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுடைய முன்னணி நிறுவனங்களுடன் தமிழக அரசு நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 900 கோடி அது 900 கோர்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. இதன் மூலம் 4000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முத்தாய்ப்பாக தற்போது கூகுளுடன் தமிழக கைடன்ஸ் அவர்கள் தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் லேப் வந்து அமைப்பதற்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இதன் மூலம் திறன் வளர்ச்சி பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா.